இலங்கை போலீசின் 150வது வருட நிறைவையொட்டி மன்னாரில் நகர பாதுகாப்பு அவதான நிலையம் ஒன்று இன்று சனிக்கிழமை வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டது. மன்னார் நகரப்பகுதியின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டும் இடம்பெறுகின்ற குற்றச் செயல்களை அவதானிக்கும் வகையிலும் நகர்ப்பகுதியில் பொருத்தப்பட்ட பாதுகாப்பு கேமராக்களின் அவதான நிலையமான குறித்த நிலையம் வன்னி மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோனினால் திறந்து வைக்கப்பட்டது. இதேவேளை இந்தியாவிலிருந்து கடல் மார்க்கமாக மன்னார் பகுதிக்கு கொண்டுவரப்படுகின்ற கஞ்சா மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்கள் போன்றவற்றினை தடுக்கும் புதிய போலீஸ் பிரிவும் இன்று தமது கடமைகளை பொறுப்பேற்றது. இதைத் தொடர்ந்து ரோந்துப் பணியில் ஈடுபட தெரிவு செய்யப்பட்ட விசேட போலீஸ் பிரிவினருக்கு வன்னி மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் சான்றிதழ்களை வழங்கி வைத்தார். இதனையடுத்து வன்னி மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் மன்னார் மாவட்ட போலீஸ் அத்தியட்சகர், உதவி போலீஸ் அத்தியகட்சகர், மன்னார் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் சர்வமத தலைவர்கள் உள்ளிட்டோரால் கடல் ரோந்து பணி வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது.